9 நிமிஷத்துல நீங்க மிஸ் பண்ண கூடாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 9 minutes with நந்தன். என்னாச்சு விக்ரம்? ஒண்ணுல தண்ணி தாங்க, நான் தரேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. தண்ணி மட்டும் போதுமா இல்ல காபி டீ ஏதாச்சும் போட்டு தட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். சரி சரி, நீ எதுக்கு இங்க கிச்சன்ல படுத்துட்டு இருக்க? இல்ல ரூம் எங்க இருக்கு, எதுக்கு இங்க கிச்சன்ல போய்? என்ன விக்ரம் புரியாம பேசுறீங்க? நான் உங்க வைஃப், உங்க ரூம் தான் ஏ ரூம். அப்போ அப்பாவுடைய ரூம் எங்க இருக்கு? அது மாடியில இருக்கு. அத்தை இருக்காங்கல்ல, அந்த ரூம் தான் அப்பா ரூம். அத்தை உங்க அம்மா? ஆமா ஆமா, அம்மா ஆஃப் கோர்ஸ். அப்போ அப்பா ஏன் என் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு? நீங்க தான் அவரை உங்க கூட இருக்க சொன்னீங்க. நான் சொன்னேன். சரி வா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா ஐயோ எந்திரிங்கப்பா. என்னப்பா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு ராத்துல தூங்க விட மாட்டேங்கிறியப்பா? என்னப்பா முதல்ல அவ கைய விடுப்பா. ஏய் நீ எதுக்கு உள்ள வந்த? இல்லப்பா இவ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலா உன்னை? ஏய் முதல்ல வெளில போ. பாப்பா இனியா இங்கேயே இருக்கட்டும், நீங்க வெளியே படுத்துங்க. நானா? ஆமாம்ப்பா, நீங்க சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. குடிக்க தண்ணி கூட எடுத்து வைக்கல, அன்னைக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டீங்க, ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வேலை எல்லாம் இனியா தானே பாக்குறா? நீங்க இல்லல்ல, அதனால இனியா இங்கேயே இருக்கட்டும், நீங்க வெளியே போயிருங்க. இல்லப்பா விக்ரம், அவ ஏதோ உங்ககிட்ட இல்லாது பல்லா சொல்லி உன்னை ஏமாத்துறா. அப்பா இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு, அவ்வளவுதான். இனிமே நான் எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிறேன். இல்ல வேணாம்ப்பா, உங்க ரூம் மாடியில தானே இருக்கு, நீங்க அங்க போய் படுத்துங்க. இல்லப்பா நான் இங்கேயே இருக்கேன். ஐயோ அப்பா, நீங்க போக போறீங்களா இல்லையா? விக்ரம் விக்ரம் நீங்க வாங்க, நீங்க டென்ஷன் ஆகாம படுத்து தூங்குங்க. நான் மாமாவை பத்திரமா வெளியில அனுப்பி வைக்கிறேன். சரியா தூங்குங்க, தூங்குங்க. மாமா கொஞ்சம் கொஞ்சம் வரீங்களா? வாங்க பாத்து. உண்மையான அன்ப ரொம்ப நாள் மூடி மறைச்சு வைக்க முடியாது, அது ஒரு சின்ன கேப்ல கூட தொலைச்சிட்டு வந்துடும். அதனால இனி என்ன ஒதுக்குறேன் பாடுபடுத்துறேன்றதை விட்டுட்டு அக்கட அனுப்பி உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. போங்க.
சோபா மேல கால் போட்டுறேன். ஐயோ அம்மா, பேய் பேய் பேய். இனியா அத்த, இத நீ மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா? சரிங்க அத்த. சரி. விக்ரம் வாப்பா, சாப்பிடுப்பா, எடுத்து வைமா. சாம்பார். எப்படியும் விக்ரம்க்கு அவங்கதான் பரிமாறுவேன்னு அடம் பிடிப்பாங்க. எதுக்கு உனக்கு தேவையில்லாத டென்ஷன்? நீ போ, ஆபீஸ் கிளம்பு. இல்லத்த, நான் சொல்லிட்டு போறேன். சொன்னா கேளு இனியா. நீ ஆபீஸ்க்கு போ, டைம் ஆச்சு. அத்த, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேனே. ம், சரி போ. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் விக்ரம். ம், கிளம்பு. ஒரு நிமிஷம், நீ பாட்டுக்கு போற? இல்லங்க, அதான் அவங்க டிஃபன் வைக்கிறாங்கல்ல, நான் எதுக்கு? அவ போட்டும்பா, நானும் அத்தையும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். அது கூப்பிடல, சாப்பிட ஆபீஸ் போறியே, எதுக்கு? சாப்பிட்டு போ. இல்லங்க, அத்தை எனக்கு டிஃபன் கட்டி கொடுத்துருக்காங்க, நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு? உட்காந்து இங்கேயே சாப்பிட்டு அதான் இருக்க. பரவாயில்லங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேங்க. விக்ரம், அவதான் ஆபீஸ்ல சாப்பிடுறேன்னு சொல்றா, அல்ல போட்டு விடுப்பா. இல்லங்க, நான் அங்கே போய். இனியா, விக்ரம் தான் சாப்பிட சொல்றால, உட்காந்து சாப்பிடு. அத்த, டைம் ஆச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. சரிங்க. என்ன பரிமாற மாட்டீங்களா? கமால். சரி. எனக்கு ஒரு சாம்பார். என்ன இனியா சாப்பிடாம இருக்க? என்னாச்சு? சாப்பிடு. அண்ணா, என்ன? கொஞ்சம் பொறுமையாரு. எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிடுற? பொறுமையா என்ஜாய் பண்ணி சாப்பிடு. தக்காளி சட்னி நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. சரி, ஆபீஸ் எந்த பக்கம் வருது? ஓஎம்ஆர்ல இருக்கு. ஓஹோ, சோ ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால தான் இப்படி அவசர அவசரமா சாப்பிடுறியா? டோன்ட் வரி, நான் டிராப் பண்ண. பொறுமை பொறுமை. அமைதியாரு, விக்ரம் காரியம் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.